हे हेलो गेम मैं सुल्कम बैक इस तामुल गेम इस पे हुडे के टीजीबी वर्क के गाइस वेलकम बैक टू नो वीडियो नाम दाऊंगा टीजीबी वुल्फ पेसी की ट्रिक है ஹாப்பி சண்டே எவ்வரி ஒன் ஸோ கரெக்டாக இன்னிக்கு சொல்லிட்டேன் நிறையா சண்டேஸ் மறந்துருக்கேன் பட் இந்த சண்டே பார்த்திங்கன்னா வார்க்கவே இல்லை ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபி டுவெண்ட்டி செவன் பேச்ச அப்டேட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ச் அப்டேட் வரப்போது இந்த வாரம் புதன்காலம் இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் அப்டேட் வர இந்த வீக்லாம் நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் வரப்போகுது ஸோ அந்த பேட்ச் அப்டேட்டில் என்னென்ன கன்ஸ் வரும்போது என்னென்ன வெஹிக்கிள்ஸ் என்ன நிறையா பார்க்க போகிறோம் கூட வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம் அப்படின்னா லைக் போட்டு விடுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டிஸ் நைன்த்து டென்த்து லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளை இருந்து ஸ்கூல்லாம் போகணும் வீட்டிலேருந்து இருந்து பழக்கம் போல் ஆன்லைன் கிளாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க நார்மல் டே ஸ்கூல் போகிற மாதிரி இருந்தால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஜாலியாக போயிட்டு வந்தலாம் பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்சுக்கு ரெண்டு பேர் தச்சு ஒரு கிளாஸ்க்கு இருபது பேர் தச்சு சமம் மொக்கே தான் போகும் அதுலேருந்து ஒரு ஒரு ரிலீஃபும் தான் சொல்லலாம் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் காலையில் வந்துடும் ஸோ இந்த ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சுங்கட்டி நம்ம டைம் சேஞ்ச் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி வியூஸுக்கு போய் தலையில் அடிச்சுக்கிட்டு இனிமேல் கரெக்டாக காலையில் வீடியோ வந்துடும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் இந்த ஹீரோஸ் கமிங் ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ கடைசியில் பேசலாம் ஃபஸ்ட்டே பேசிட்டு அப்புறம் வீடியோவில் கண்டெக்டே மறந்துட்டு நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம் ஸோ ஃபஸ்ட் என்ன ஹீரோயஸ் கமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி ஸோ அந்த ஹீரோ யார் அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதில் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறதில்ல எனக்கு யாரும் தெரியும் பட் அந்த வீடியோ சொல்ல போகிறதுல யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ கீழே கமெண்ட் செக்ஷன்லேருந்து தீரோஸ் கமிங்னு போட்டிருக்காங்க இருபத்தெட்டாம் தேதி ஸோ யார் அப்படின்ட்டு கெஸ் பண்ணி கீழே கொடுங்க அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கெஸ்ட் பண்ணி கீழே போடுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபைனல் இருக்காமல் ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஸோ அதை வின் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க லட்ச லட்சமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுற நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் வந்துச்சுன்னா அந்த டைமண்ட் வச்சஸ் அப்புறம் ஃபோர் லேக்ஸ் வந்துச்சுன்னா அந்த எமௌண்ட்டு அப்புறம் சிக்ஸ் லேக்ஸ் வந்துச்சுன்னா அந்த அது என்ன ஒரு பெட்டு ஸோ கொடுப்பாங்க நம்ம வாங்கி வச்சுட்டு வா செம்மையாக இருக்கடா வேறு லோல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து ரசிக்கலாம் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் அண்ட் மூணாவது விஷயம் வந்து இப்போ அப்டேட்ஸ் பத்தி நிறைய பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார் ஸோ வெஹிக்கிள் அப்டேட் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ நாலு ஸ்கின் வரப்போகுது இந்த ப்ளூ கார் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஒன்று வந்து எலைட் பாஸ்லாம் வரப்போகுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க ரெண்டு பார்த்திங்கன்னா டாப்அப் இவெண்ட்டில்லாம் ஏதாச்சும் டைமண்ட் இவண்ட்டில் வரும் அடுத்து பைக் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வரப்போது ஸோ ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று எலைட் பாஸ்லாம் வரப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் இவண்டில் வரும் போது ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இதோட அப்டேட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னும் இன்னும் கார்ஸ்லாம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஒரு கேஜி லேபுக்கு இனி அந்த மாதிரி ஒரு கார் இருக்குது ஸோ இந்த மூணு காரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரப்போகுது ஸோ அடுத்து நம்ம அந்த ஓவி டுவெண்ட்டி செவன் அப்டேட்டுனா இந்த வீக் ஒரு அப்டேட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வர டியூஸ்டே ஸோ அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் ஆஃப் டைட்டனில் மொத்தம் ஆறு ஐட்டம் அது நாலு ஐட்டம் மூணு ஐட்டம் கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு மேல் ட்ரெஸ் ஃபீமேல் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அப்புறம் இன்னொரு அந்த அந்த ஒரு சுடுகாடுலேருந்து எந்திச்சு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் இன்னொரு ரெண்டு கன்ஸ்கின் மட்டும் வரல ஸோ இந்த வீக்கில் வந்து ரெண்டுமே வந்துடும் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் அப்புறம் வெனஸ்டே வந்து அந்த கன்று இல்லைனா ட்யூஸ்டே வந்து இந்த கன்று வெனஸ்டே அந்த ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ளே முடிச்சிருவாங்க அட்டாக் ஆஃப் டைட்டன் ஈவெண்ட்டை ஓகேவா அடுத்த விஷயம் என்னவென்று பார்த்தால் கன்ஸ்க்கு கன்சு பார்த்தீங்கன்னா பக்கப்பட்டது இருக்குது ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மூணு ஸ்கின் இதுதான் ஸோ எம்ஐட்டின் எயிட்டி செவனு ஸ்பாஷு அப்புறம் தாம்ஸ்னு ஸோ இந்த மூணுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கின் வருது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லெஜண்டரி ஸ்கின்னாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ஒரு இதுதான் நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பச்சை கலர் எம்ஐட்டின் எயிட்டி செவன் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகிற எவல்யூஷன் கன் ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஸோ ஷார்ட் கனில் வர எவல்யூஷன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் எம் எயிட்டீன் எயிட்டி செவன் தான் கன்ஃபார்ம் இதோட பவர் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்து வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு தாம்சனும் அந்த மேக் ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்றது தீம் பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் கிடையாது ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தீம் பாக்ஸ் ஸோ இது என்ன கன் ஸ்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்சன் அண்ட் அது வந்து உட்பேக்கரா இல்லை வந்து ட்ராக் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் நான் நிறைய டைம் நானே கன்ஃப்யூஸ் ஆயிருக்கேன் ஸோ அது உட்பேக்கரா ட்ராக் அந்த கண்ணை பார்த்தோன்னே கரெக்டாக சொல்லுங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போது ஸோ இன்னும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாலும் தீம் பாக்ஸ் தான் அடுத்து இன்னொன்று வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இது என்ன கன்ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஏ நைன்டி ஃபோர் பார்த்திங்கனா ரேங் சீசனுக்குறது கீழே இருக்க இது அது என்னது எம் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் ஸோ இந்த பேட்ச் அப்டேட் முடிச்சோடனே மாறும் இது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து மாற போகுது ஸோ ஏ நைன்டி ஃபோர் அண்ட் எம் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அண்ட் இதுக்கு வந்து ஒரு நார்மலான பவர் இருக்கும் ஒரு பாக்ஸில் என்ன பவர் இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் அடுத்த பாக்ஸ் கன்ஸ்கின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எய்ட்டின் நைட்டி செவன் பி நைன்டி அண்ட் அங்கே வந்தீங்கன்னா தாம்சன் தாம்சன் தானே தாம்சன்கிற மாதிரி இருக்க வெக்டர் சரி நிறைய இடத்துல வெக்டரை வந்து நான் தாம்சன் சொல்லிட்டு இருக்கேன் எங்கேயாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா வந்துச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு எலைட் பாஸோட இது எலைட் பாஸ் இது இல்லை இது வந்து எலைட் பாஸாக தீம் என்ன தெரில ஸோ ஆகு ஸோ இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீம் பாக்ஸ் ஃபஸ்ட்டு நான் காமிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரெண்டு இது அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஜிகன் ஸ்கின்ஸ் அடுத்து வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீம் பாக்ஸஸ் தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா தீம் பாக்ஸஸ் தான் இருக்கும் அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எலைட் பாஸ்ல வர போகிற ஒரு கன் ஸ்கின் பட் அந்த m5 ஃபை மட்டும் பார்த்தீங்கன்னா வேற எதுலையாச்சும் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா எலைட் பாஸில் ஒரு skin தான் வரும் இதில் எப்படி ரெண்டு வரும்னு தெரியல ஸோ ஓபி டுவெண்ட்டி செவன் அப்டேட் வந்து op-ஆ இருக்குமா இல்லை வந்து ஒரு கேவலமாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ கன்ஸ்கின்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை வருது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நான் உங்களுக்கு பேக் சொல்கிறேன் ஓவி டுவெண்ட்டி செவனோட பேக்ஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் பேக் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த பேக்குமாக இருக்கும் அம்மா ஏற்கனவே வந்த பேக் தான் ஸோ நிறைய பேக் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த பேக் வந்து அப்படியே லைட்டாக அங்கே இங்கேயே ஆல்ட்ரு பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ இந்த ஆறு பேக்கில் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு ரெண்டு பேக் பார்த்திங்கன்னா எலெய் பாஸ் பேக்காக இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு பேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஈவினிங் ஏதாச்சும் இதுவே பண்ணுங்க கொலாபரேஷன் பண்ணுங்க அதில் வரதாக இருக்கும் அண்ட் இது என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இன்னுமே ஒரு புரியாத புதிராக இருக்குது ஸோ இது ஒரு பேகா இல்லை வந்து ஒரு தராங்க அந்த மாதிரியோ என்னன்னே தெரில ஜஸ்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓபி டுவெண்ட்டி செவன் ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்காங்க இது வந்து வெப்பன்ஸ்னும் போடல பேகுன்னு போடல ஸ்கேட் போர்டுன்னு போடல எதுவுமே போடல ஸோ இது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அண்ட் இது டெத் லூட் பாக்ஸ் ஸோ லூட் பாக்ஸ் அஸ் யூஸ்வல் நல்லா தான் இருக்குது டெத்லூட் பாக்ஸ்லாம் வந்து என்ன வச்சா என்ன நம்ம வந்து ஆக்சுவலாக லூட் பாக்ஸ்லாம் நம்ம கண்டுக்கே போகிறது நம்ம மெயினாக பார்க்குறது வந்து பேகு அப்புறம் கன்ஸு அப்புறம் ட்ரெஸ்ஸு அண்ட் முக்கியமாக நீங்கள் கன்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னாவே போதும் இந்த பேக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் சும்மா ஒரு ஒரு லைட்டாக சீன் போடுறதுக்கு மட்டும்தானே தவிர அதை வச்சு நம்மளுக்கு ஸ்கில்லெல்லாம் எதுவும் இம்ப்ரூவ் ஆகிறது இல்லை அண்ட் இது பார்த்திங்கன்னா பேராஷூட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆஃப் டைட்டன் இருக்குது அப்புறம் லைட் வாஷ் இருக்குது ஏதோ யங்குன்னு ஒன்று இருக்குது ஸோ அது ஏதோ ஒரு கொலாபரேஷன் போல ஸோ அதுவும் இருக்குது ஸோ நான் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் இருக்கு ஸோபி டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வரப்போகுது அடுத்த ஒரு ஒன் மன்த்கு பார்த்தீங்கன்னா தாறுமார் சூர் நடுவில் வந்து எஸ்டர் வரும் அப்புறம் ஹோலி ஈவெண்ட் இந்த வீக்கோட முடிஞ்சிடும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து தாறுமறாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இது ஒரு நாலு டெத்லூட் பாக்ஸ் தான் வேறு எதுவும் இல்லை பேர் ஆ சரி டெத்லூட் பாக்ஸாக கிரனேடாக இல்லை இல்லை ஐயோ கிரனேடுன்னு நினைக்கிறேன் இதனால் கிரனேடுன்னு நினைக்கிறேன் இது கிரனேட்ஸ் எஸ் இது வந்து கிரேனேட்ஸு ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆஃப் டைட்டனில் இருக்க ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் தான் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபைன்லாம் வாங்கியாச்சு அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கை சொல்லிட்டு இருந்த மாதிரி இனிமேல் டெய்லியும் காலில் கரெக்டாக வீடியோ இருக்கும் நாளையிலேருந்து ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டைமிங் வந்து கிருக்கு தனிமா மாற்றி மாற்றி போட்டதுனால நிறைய பேர் கடுப்பாக இருப்பீங்க நிறைய பேர் பார்க்குறது பார்க்காம இருந்திருப்பீங்க ஸோ இனிமேல் ரெகுலராக மார்னிங் வீடியோஸ் வரும் ஸோ மார்னிங் கரெக்டாக எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் இந்த டைமில் ஏதாச்சும் ஒரு டைமில் வீடியோ வரும் வரலனாலும் நீங்கள் ஜஸ்ட் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நோட்டிபிகேஷன் வரலனாலும் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் ஸோ தொடங்க நீங்கள் வந்து உங்களை சப்போர்ட்டு கொடுங்க நாங்களும் வந்து உங்களை வேறு லெவலில் அப்படியே வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ வந்து சந்திக்கலாம் ஐஸ் நெக்ஸ்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க எப்போது சொல்கிற மாதிரி ஸ்ப்ரெட் லவ் லவ் யூ